கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நாங்கள் எப்படி வந்துட்டு $14,000 வந்துட்டு 182 நாளில் வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதில் நான் சொல்லியிருப்பேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74x, அதாவது 72-74x வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா $64,000 அதோட ஒர்த்து வந்து இருந்துச்சு நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டில் நாங்கள் எப்படி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுறது, முன்னாடி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நானும் கேட்டேன் வீடியோ பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 பிளாட்ஃபார்ம் நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இது ஒரு மெயினான பிளாட்ஃபார்ம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்பேஸ் கேட்சர் இருக்காங்களே, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எந்த ஒரு இது லான்ச் பேட்லையோ எதுலேயுமே வந்து வரல, இவங்களே ஓனாக இவங்க பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்தாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக வரக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கான பதிலுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மொத்தம் இதில் 3 பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களுக்கு ரிஸ்க் இருக்குது இதில், அதை பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரிஸ்க்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே என்றைக்குமே நமக்கு வந்து பல மடங்கு எக்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்ல முடியாது. ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண இடத்துல அப்படியே நிற்கும். உதாரணத்துக்கு நான் டிஓபியில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க காமனாக அவங்க கம்யூனிட்டியில் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்குமே அந்த ப்ரைவேட் செல்லில் அந்த ஒரு கோடு வந்து கிடச்சது. நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ரெகுலர் நண்பர் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கோடு கொடுத்து நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. நானுமே வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அவங்களோட சப்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக எங்களுக்கு ஹோப் கிடையாது, நம்ம போட்ட அமௌண்ட்டே வருமானு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொதப்பலான ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஆனால் நம்ம ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா நேரத்துலையுமே எல்லா ப்ராஜெக்ட் எப்பவுமே வந்து நல்லாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 74x வந்து கொடுத்துச்சு, இதே மாதிரி மற்ற ப்ராஜெக்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஆனால் மினிமமாக 2x அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்தாலே போதும், நம்மளோட அமௌண்ட்டை டபுள் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட டீமோட ஒர்த்து என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்மளால் எடுக்க முடியும். சரி, மொத்தம் இதில் நான் ஒரு 3 பிளாட்ஃபார்ம் சொன்னேன். அதுக்கப்புறம் நாலாவது இன்னொரு மெயினான பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன், நான் அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏப் டெர்மினல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பு கிரியேட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ரீசனாக இதில் ஒரு பிரச்சனையுமே நடந்திருக்கும். ஏன்னா அப்படின்னா இவங்களோட கண்டிப்பாக எந்த ஒரு ஐடியோ பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அவங்களோட டீமுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுத்துக்க தான் செய்வாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். சொல்லப்போனால் இந்த பாலிடிக்ஸ் மாதிரி, சரிங்களா, நிறைய பிளாட்ஃபார்மில் இது நடக்கும். இப்போது CD5ஆக இருக்கட்டும், அவங்க சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி அவங்களோட டீம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா காமனாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா நமக்குலாம் வந்து கிடைக்கும். இப்போ ஏப் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரிக்குவயர்மெண்ட்லாம் வந்துருக்கும். இப்போது அப்படியே நான் கீழே காமிக்கிறேன். இப்போ ஏதாவது இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ $300,000 வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நோ KYCன்னு கொடுத்துருப்பாங்க. KYCன்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஏப் டெர்மினலில் போய்ட்டு நீங்கள் KYC பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் KYC பண்ண தேவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் வந்து இதில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உள்ளே போனோம்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐடியோக்கான டீட்டெயில்ஸ் ஓவர்வியூ இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி டோக்கனோட யூட்டிலிட்டிஸ் என்னன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்த்துன்றது அது உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ஐடிஓ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோக்கன் லான்ச் ஆக போகுது அப்படின்னா $0.01 USDCக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே காமிச்சிருக்கு. ரிடெம்டேஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர் டிக்கெட்டுக்கு வந்து $500 USDT வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வினிங் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 டிக்கெட்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பைபிட்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து இந்த டிக்கெட் மாதிரி நடத்துவாங்க, பார்த்துருப்பீங்களா, ஐடிஓ. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ரேண்டமாக வந்து கிடைக்கும் யாருக்கு வேணாலும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நடத்துகிறாங்க இவங்களோட பிளாட்ஃபார்மில். நீங்கள் இங்கேயுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ USDC கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலட்டில் USDC வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தீரியம் செயினில் தான் சொல்லியிருக்காங்கன்றதுனால நீங்கள் எத்தீரியம் செயினில் எடுத்துகிட்டு வரணும். அப்போ USDC ப்ளஸ் எத்தீரியம் வந்து கேஸ் வீஸாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மினிமம் வந்து $200 கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CD5. ஸோ CD5 பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலையுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க, எல்லாமே நான் எடுக்கல. எனக்கு பிடிச்ச பெஸ்ட் 3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் இப்போ வந்து எடுத்துருக்கேன், சரிங்களா. இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவுமே வந்து பண்ணுங்கள். ஸோ CD5லுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமிங் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியும். இங்கே எப்படி ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க பிளாட்ஃபார்மில் S ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நேட்டிவ் டோக்கன் இருக்குது. இதை பை பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணிங்கன்னா இங்கே டயர் வைஸஸில் வந்து கொடுப்பாங்க, 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு கிரேட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் அலோகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைவேட் சேலு, பப்ளிக் சேல் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் எஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் மூலிமா வந்து வாங்கிக்கலாம். குகாயின், Gate.io இந்த மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவைலபிளாக வந்து இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேக் பண்ணணும். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணி ஸ்டேக் கொடுத்து ஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் KYC நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ KYC கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்போலாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் நடக்குதோ அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு இந்த அலகேஷன்ஸ்க்கான இது வந்து கிடைக்கும். நீங்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். ஆனால் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிளாஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி நல்லா ஃபேமஸாக வந்து போயிட்டு இருக்கு ட்விட்டர்லேயே. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு $0.4 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொத்தமாக வந்து 7884 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஃபில் ஆகிடுச்சு. 697 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு லிமிட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க, எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அது வந்துருச்சு அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட் தானே இப்போ நம்ம அங்கே பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இதில் வந்து போயிட்டு இருந்துச்சுயா. ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இங்கேயுமே எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. டோக்கன் ப்ரைஸ் வந்து $0.008 வந்து கொடுக்குறாங்க. ப்ரைவேட் சேல் நடக்குது. ஸோ நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் முதல்ல ஒர்த்தான ப்ராஜெக்டா அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துட்டோமா, இதை போய் நீங்கள் ட்விட்டரில் செக் பண்ணி எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, இல்லை நியூ ப்ராஜெக்டாக ஃபாலோவர்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க, அதை யாராவது நல்ல ஃபெமிலியரான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ CD5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இதுவுமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ChangeGPT பேடு இது BSE மெயினெட்லேயே வந்து நடக்கும். அதாவது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் மூலியமாகவே நீங்கள் இதை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் வேலெட் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நடந்திருக்கு. கிவ்வேஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் 15x மேலே வந்து ROI வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு 15xலாம் போகணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 to 3x கொடுத்தாலே போதும் தான். ஸோ நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன் எடுத்துகிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அங்கேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம சேல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சைன்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் KYC பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை வேலெட், நம்ம வேலெட்டை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். CGPTன்னு சொல்லிட்டு இந்த டோக்கன் வந்து எல்லா பிளாட்ஃபார்மே அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருதுல ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அலகேஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீசேல் டோக்கன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அட்டன் பண்ணோம் தெரியுமா அந்த ஸ்பேஸ் கேட்ச், இதுவுமே வந்து ப்ரீசேல் தான். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் சேல்லாம் நடந்துச்சு, ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் ப்ரீசேலில் தான் நமக்கு கிடச்சிது. அதுவே நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். நான் இப்போது ஃபைனலாக இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ரேங்க் அப்படின்றது. இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதோடைய IDO, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபண்டிங் நடந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது நிறைய ஆட்ராப் வந்துட்டுருக்குல்ல. இப்போது லீனியான்னு நான் போடுறேன். இது பாருங்கள் லீனியா இன்னும் நமக்கு லான்ச் ஆகலை. பட் ஆனால் இங்கே வந்து அதோடய டேட்டா நமக்கு வந்து கிடைக்கும். யார் அவங்களோட டீம் மெம்பர்ஸ், யார் ஃபண்டிங், யாரெலாம் வந்து பண்ணியிருக்காங்க, என்ன செயினில் வரப்போகுதுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள பற்றின நியூஸஸ் இதெல்லாமே நம்மளால் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் எவ்வளோ இது வரைக்கும் ஃபண்டிங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகலை. ஆனால் இவங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே நடந்துருச்சு, நமக்கே தெரியும். அது ஏன் இங்கே மென்ஷன் ஆகலன்னு தெரில. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக முன்னாடியே வந்து இங்கே பார்த்துக்கலாங்க. மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இங்கே ஃபண்ட் ரைசிங் போட்டிருப்பாங்க பாருங்கள். இதில் ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் இருக்கும், ஃபண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா VC இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இப்போ டான் காயின், இப்போது உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கூட டெலகிராமில் வாங்க சொல்லியிருப்போம். நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த காயின் தான் அது. நம்ம வாங்க சொல்லி சிக்னல் கொடுத்துருப்போம் நம்மளுடைய மெயின் டெலகிராம் சேனல்லே. கிட்டத்தட்ட 16% பம்ப் நம்ம சொன்னதுலேருந்து இந்த டோக்கன் வந்து நல்லாவே மேலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே IDO ICOன்னு இருக்கு பாருங்கள், இதில் வந்து கொடுக்கணும். ஸோ ஆக்டிவாக என்னென்ன இருக்குது, பாஸ்ட் முடிஞ்சு போனது இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். லான்ச் பேட்ஸ்லாம் என்னென்ன, எது இதெல்லாம் லான்ச் பேடில் வருதோ அதெல்லாம் இங்கே பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி டீட்டெயிலாக எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் அப்கமிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க, இதான் நமக்கு தேவை. இல்லை அப்படின்னா லைவாக இருக்க ஆக்டிவாக போயிட்டுருக்கிறதையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜெமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா BRRC ஸ்டார்டர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அப்போது நம்ம இதில் போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளே போனோடனே நமக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்கள் IDO வந்து வரப்போகுது. May 4லேருந்து May 5க்குள்ளே வந்து நடக்க போகுது. எந்த பிளாட்ஃபார்ம் நடக்குதுன்னா CPADல நடக்க போகுது. அப்போது இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். Game 5லுமே நடக்குது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா $0.04 Gate.ioவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. Gate.ioவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $0.04 $100 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் 0.05க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இங்கே டோட்டல் ரைஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இதில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன நடக்குது, இதோ இங்கே இங்கே மேலேருந்தே பாருங்கள். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னன்னு போட்டுருந்துச்சுன்னா அதில் வேஸ்ட்டு பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்குது, அது இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ பிளாஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, இப்போ இது எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா IEO வந்து நடந்துகிட்டு இருக்குது. எதில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா Gate.ioவில் நடந்துகிட்டு இருக்குங்க. $32 வந்து இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. May 3 இது வந்து முடிய போகுது. அதாவது இன்னையோட முடிய போதா? ஓகே, இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. லாக்அப் பார்த்திங்கன்னா 100% அன்லாக் பண்ணுறாங்க. லாக்அப் பீரியடே கிடையாது. அப்படின்னா Gate.ioவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு அன்றைக்கே மொத்தமாக வந்து அன்லாக் பண்ணுறாங்க. $0.04 வந்து $0.4 வந்து பார்த்திங்கன்னா இது நடக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இவங்க இதோடையும் ரைஸ் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 780 lakhs கிட்ட வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. FDV எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.8 கிட்ட வந்துருக்கு. டோட்டல் சப்ளை 10 million. ப்ரைவேட் சேலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தான்றதை அவங்களோட ட்விட்டர்லாம் போய் செக் பண்ணி, இவங்களோட ப்ராஜெக்ட் வெப்சைட்டை போய்ட்டு செக் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு ரிசர்ச் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி ப்ரோ, மினிமம் எவ்வளோ ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குறைஞ்சது ஒரு $500 போட்டிங்கன்னா ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இல்லை நான் இப்போ தான் செக் பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ரெக்யர்மெண்ட் இல்லாத வரைக்கும் நீங்கள் $50 வச்சு கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் சில பிளாட்ஃபார்மில் $200 $300 ரெக்யர்மெண்ட் வந்து மினிமமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் மினிமமாக கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய இது எப்படியோ கம்ஃபர்டபுள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, யாரோ ஒருத்தர் தாமஸ் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் வந்து போட்டிருந்தாராம். அதை பார்த்துட்டு தான் நீ வந்து பண்ணியிருக்க. கண்டென்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் இவனுக்கு சொந்தம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது, சரிங்களா? இப்போ நான் போட்டதுனால தான் நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு பண்ணி அவங்க இன்றைக்கி சம்பாரிச்சிருக்காங்க. இப்போ நான் போடாமல் இருந்தால் கிடச்சிருக்காதில்ல. அவன் தான் போடணும் இவன் தான் போடணும் அப்படின்ற ஒரு சட்டம் கிடையாது. இங்கே யார் வேணாலும் போடலாம். கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். யார் வேணாலும் வந்து எந்த கண்டென்ட் வேணாலும் எடுத்து போடலாம். இப்போ ஒருத்தவங்க போட்டிருக்காங்களா அதே நான் காப்பி பண்ணி என்னோட இதில் நான் வந்து போடலாம். அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அது யார் வேணாலும் வந்து பேசலாம். ஸோ அதெல்லாம் ஒரு இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏதோ பெருசாக நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதுங்க. நீங்கள் அப்படி பேசிகிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. என்னைக்குமே ஒருத்தவங்களை பற்றி குறை பேசுறது நிறுத்துங்க. நீங்கள் அதை அட்டன் பண்ணலை, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது உங்களுடைய தப்பு. நீங்கள் ரிஸ்க் எடுக்காதது அது உங்களுடைய தப்பு. நீங்கள் இன்னொருத்தர் போய் ப்ளேம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மாதிரி ப்ளேம் யாருமே என்றைக்கும் பண்ணாதீங்க. இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் போட்டோம் நம்மளால் இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை வந்து நீ என்ன புகழ்ந்துக்கிறியா, உன்னை நீ என்ன பெருமையை பேசுகிறியா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. ஏங்க இப்போ நான் பண்ணுறேன்னா நான் தானே பேச முடியும். எனக்கு யாரும் பேச மாட்டாங்க, கரெக்டாக? அப்போ நான் தான் எனக்கு நான் பேசிக்கணும். நான் பண்ணுறேன்னா நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி நான் பேசிக்க முடியும். நான் ஒன்றும் நான் தான் அப்படி தூக்கிட்டு சுற்றலாம் இல்லை. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் நம்ம பண்ணோம், இது மூலிமா நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அதனால இது வந்து எல்லாரும் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லி இது மூலிமா நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் அதில் கொடுத்துட்டு போயிருக்கேன், ஒரு மோட்டிவேஷனில் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதையுமே இப்படி சில பேர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே போய் நீங்கள் டைரக்டாக வந்து பாருங்கள். எனக்கு இப்போ ஸ்பேஸ் கேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பேஜில் தான் நடத்தினாங்களே, அவங்களோட ஓன் வெப்சைட்டையும் காமிக்கிறேன். ஸோ இதிலே தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடத்துகிறாங்க. அதனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ChatGPT மாதிரியான ப்ராஜெக்ட்லேயோ மற்ற இந்த ப்ராஜெக்ட்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்க நல்லா வெல்த் பெரிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சில நேரத்தில் அவங்க பிளாட்ஃபார்ம்லேயே வருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்கமிங் ஆக்டிவில் போய் செக் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வருது. அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய ஆள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். சரிப்பா இவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்கப்பா, அப்போனா இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிடைக்கிற டோக்கன் முடிஞ்சாலும் புக் பண்ணி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வெளில எடுக்க பாருங்கள். வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு லாஸில் விட்டுரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் பீரியடில் ஸ்டேக்கிங்கில் இருப்பாங்க. கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி டம்ப் ஆகிட்டே இருக்கும். சரி இது விடுங்க, இந்த ப்ராஜெக்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஆனால் அதே மாதிரி எல்லாமே பண்ணாது. ஸோ அதான் நான் சொல்கிறேன், ஒரு வாட்டி அந்த பேக்ரவுண்டை செக் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள். டீம் பாருங்கள். அதே மாதிரி நல்லா அவங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.